என்ன காரணமே அங்கே நிக்கிறேன் அப்பா ஐயா இவர் எஸ்டேட் மேனேஜர் எங்க குடும்ப நன்மையில கண்ணும் கருத்துமா இருக்கிறவர் மேனேஜர் இவர் பேர் காரணமே நான் வேட்டைக்கு போயிட்டு வர வழியில திருடங்க சேர்ந்து காப்பாத்துறேன் திருடை வந்தா ஐயா இவன போய் மேனேஜரா வச்சிருக்கீங்களே டேய் அதுக்குள்ள வேகமா குதிரையை தட்டிட்டு வந்துட்டியா என்ன ஓடற இவருக்கு குதிரை ஓட்டவே தெரியாது ஏன் மேனேஜர் உங்க கூட பிறந்தவங்க யாரோ இருக்காங்க ஆமா சார் வெகு காலத்துக்கு அப்புறம் இப்போதான் அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது எந்த விஷயம் என் தாயாருக்கு ஒரே சமயத்துல ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறந்து ராமு சோமுன்னு பேர் வச்சாங்க வாலிப பருவம் வந்ததும் அங்க அமைப்பிலையும் முகஜாடையிலையும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால ராமு யாரு சோமு யாருன்னு மத்தவங்க என்ன பெத்தவங்களாலே கண்டுபிடிக்க முடியல அதுல ராமு தான் சரணா அப்போ இன்னொருத்தர் அவன் தான் சோமு ஊரு கடங்காத ஊதாரியா போயிட்டான் அவனை நான் பார்த்து பல வருஷங்களாச்சு அப்போ கார்மேகம் சொன்னது அவனத்தான் இருக்கலாம் ஏன் மேனேஜர் சார் எத்தனை நாளா ஏன் இந்த விஷயத்த சொல்லல நல்ல விஷயத்தை பத்தி பல தடவை சொல்லலாம் கெட்ட விஷயத்தை பத்தி ஒரு தடவை கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் சார் அதனால குட் கார்மேகம் என்ன சொல்றேன் ஐயா மேனேஜர் சொல்றது உண்மையா தான் தோணுது ஏன்னா அவன் அடிபட்ட ரப்பர் பந்து மாதிரி எப்பவும் துள்ளிக்கிட்டு இருப்பான் ஆனா இவர் மலையடிவாரத்து நீரோட மாதிரி தெளிவா அமைதியா இருக்கிறாரு இப்போவாவது உன் சந்தேகம் தீர்ந்தது காமேகம் கவலைப்படாத அவன் சகோதரனை கண்டுபிடிக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு அவன் சகோதரன் இன்னொரு சொல்லாதீங்க சார் அவன் ஒரு திருடன் அவனை பிடிச்ச போலீஸ்ல ஒப்படைச்சா தான் என் கௌரவத்தை நான் காப்பாத்திக்க முடியும் மேனேஜர் கார்மேகம் இங்கே இருக்கட்டும் அவனை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு எஸ் உங்க வீடு ரொம்ப நன்றி இனி நீங்க நடை கட்டுங்க இது ஓம் வீடா இது எங்க மாமனார் வீடு மாமனார் வீட்டுக்கு மறுபுண்ட வந்திருக்கீங்களாக்கும் போயிட்டு வாங்க எதுக்கு போறது வந்தது வந்துட்டேன் உங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு போறேன் ஐயா சாமி சமயம் பார்த்து நானே கேட்டுக்கிறேன் நீங்க சும்மா இருக்க உண்டா இல்லையாங்கிறத நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இது என்ன தவறு நான் கேட்டு சொல்றேனே போங்க முடியாது என்ன அவசரம் உனக்கு இப்ப ஏன் பயப்படுற யார் இருந்தாலும் நான் பத்து வயசாச்சு தெரியுமா நல்லா பேசுறேன் ரொம்ப லைக் பண்றேன் பாபு பாபு அப்பா அன்னைக்கு ஒரு நாள் திருடன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாருன்னு சொல்லல அது மட்டும் இல்லப்பா இன்னைக்கு சிங்கத்தை கிட்ட இருந்து கூட காப்பாத்திருக்காரு காப்பாத்துவார் யானை கிட்ட இருந்து கூட காப்பாத்துவார் என் தம்பி உனக்கு அப்பா அம்மா சொத்து வீடு வாசல் கேஷ் இருக்கா என்னப்பா நீங்க நம்ம அந்த சிங்கார எஸ்டேட் இருக்குல்ல அந்த எஸ்டேட் சொந்தக்காரருடைய மகன் நம்ம இறந்து போன முத்துவேல் மாதிரா என்ன தம்பி நிக்கிற நீயும் நிக்கிறிய அம்மா உள்ள போய் ஓவல் அது இது ஏதாவது கொண்டா உக்கார் தம்பி உக்கார் நீ உக்கார் உக்கார் அம்மா தங்கியவா ரொம்ப நல்லா இருக்காங்க எஸ்டேட்ல ஒண்ணு பூச்சி சரி அதெல்லாம் மேனேஜர் பார்த்து பாருல தம்பிக்கு கல்யாணம் ஆச்சா இன்னும் இல்லப்பா உண்மையாதான நீங்க சொல்லுங்க அதாவது அதை பத்தி தான் நானே பேசலாம் வந்தேன் நீங்களே வந்தீங்களா பொண்ணு பார்க்க மாப்பிள்ளையே வருதாருனா உங்க தெய்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன் இப்ப ஏற்பட்ட தெய்வமான ஆள் நான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும் ஏன்னா
நான் கொஞ்சம் மில்க்ல இருந்தவன். இந்த ரப் அண்ட் ரைஸா நடக்கிறவங்கள தான் எனக்கு பிடிக்கும். எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, மீதி எல்லாம் உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். விஷயம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க அப்பா ஒரு புது மாதிரியாவே இருக்காரு. எல்லா அப்பாக்களும் இப்ப இருந்துட்டான். அப்புறம் பத்திரிகைக்கு பரபரப்பான நியூஸ் எப்படி கிடைக்கும்? அது இருக்கட்டும், உங்க அம்மாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு என்ன சந்திக்கிறீங்களா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? லதா குட்டி, என்ன லதா ஒரு மாதிரியா இருக்க? வந்து நான் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா இன்னொரு மாப்பிளைய பாத்துட்டாரா, அதனால நான் அவரைத்தான் கட்டிக்கணுமா? ஓஹோ, அப்ப அங்கேயும் நம்ம கேஸ் தானா? அப்படின்னா நான் அம்மா கிட்ட உனக்கு சொன்னேன், டேய் மரியாதையா நான் சொல்றத கேளு, அந்த பொண்ணை மறந்துடு, நம்ம சொந்தத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல முடியும்? சரி சொல்லிட்ட அம்மா கிட்ட. லதா, 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 ஐயப்பா கோவமா? பின்ன என்ன, நீங்க எனக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க. நீதான் எனக்கு துரோகம் செஞ்சிட்ட. கிடையாது, நான் உங்களை வேடிக்கை பாக்குறதுக்கு அப்படி சொன்னேன். எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு தெரியுமா? எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க தெரியுமா? உண்மையாவா? உண்மையாவா? போங்க, இப்படித்தான் என்ன ஏமாத்துறதாக்கும். லதா, ஏன் லதா, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க சந்தேகம் இருந்தது உனக்கு? உங்க அம்மா என்ன, உங்க மேலேயே எனக்கு சந்தேகம் இருந்தது. போச்சுரா, ஏன் உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப நாளா எனக்கு தெரியும், ஆனா உங்களெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்குதான் கிடைச்சது. ஏமாமா, அண்ணி இருக்காங்கல்ல? கொஞ்சம் தமாஷான பையன் பெரிய ஆளு. ஏமா நிக்கிறேன், இப்படி உட்கார். இருக்கட்டங்க, உட்காரி. அண்ணன் கல்யாண விஷயமா பொண்ணு பார்க்க வந்தோம், பார்த்தோம், அவ்வளவுதான். அப்புறம் என்னங்க, என் பையனுக்கு உங்க பொண்ணு கொடுக்கறதுல உங்களுக்கு இஷ்டம் தானே? உங்க இஷ்டம் தான் என் இஷ்டம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமே. தெரியுங்க ஜோக்கர், இதோ பேரே ஜோக்கரா, எந்த கட்சியிலையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். நான் தான் கல்யாண புரோக்கர். அப்படியா? ஆனா இவ்வளவு சீக்கிரமா உடனே கல்யாணம் நடந்தது எந்த குடும்பத்துல இருக்காது? இத பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவன் சதா வேட்டை வேட்டைன்னு காட்டுக்குள்ளேயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதான் அவன் வீட்டோட இருப்பான். அதுக்கு என்ன, இந்த மாதத்துல ஒரு நல்ல நாளா பாத்துக்க யாரா? வேற யாரா? இந்த வேட்டைக்காரர்தான். அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இந்த காலிப்பை கூட சேர்ந்துகிட்டு இப்படி காட்ட சுத்த வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இல்ல, என் பிள்ளைய கட்டிக்க உனக்கு சம்மதமானு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? அதேனியா? சொன்ன. அப்புறம் உங்க அப்பா என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் பார்க்க மாட்டிக்கிட்டாங்க. அது காய் போச்சா? இங்க என்ன இருக்கு? அடி லதா குட்டி அழாதே, லதா அழாதே. எனக்கு காசு நோய்ங்கிறதுக்காக உன்னை கவனிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? வைத்தி, இந்த நோய் குணமாகிற வரைக்கும் நான் உனக்கு கணவன் மட்டும் அல்ல, தகப்பனும் கூட. நான் செய்ய போற பணிவிடையில இந்த நோய் பஞ்சா பறக்க போதுவார்.
இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு வேற யார் பெருசு? காலம் எல்லாம் உங்க காலடிக்கு பூஜை செய்ய வேண்டிய எனக்கு நீங்க பணிவிட செய்யறீங்களா? ஏன் கணவன் மனைவிக்கு பணிவிட செய்யக்கூடாதுங்கிற சட்டமா என்ன? பக்கத்துல கூட வராதீங்க. என் காத்து பட்டாலே உங்களுக்கு இந்த வியாதி வந்துடும். வந்தா வரட்டுமே, நான் அதுக்கு ஒன்னும் பயப்பட போறதில்ல. இந்த பாரு, உன்னை பாதுகாக்கிற விஷயத்துல எந்த காரணத்தை முன்னிட்டு நான் கோழையா இருக்க மாட்டேன். என் கணவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன். என்னை விட பாக்கியசாலி வேற யாருமே இருக்க முடியாது. இன்னும் ஏன் கவலைப்படுறேன்? இனியும் உன் கண்ணில இருந்து கண்ணீர் வரலாமா? அத்தா, எனக்கு நோய்ங்கிறதுக்காக நான் அழல. நான் உங்களை கல்யாணம் செய்து விட்டதுக்கு பரிசா நீங்க எனக்கு கொடுத்த அன்பு குழந்தைய நான் பாலூட்டி வளர்க்க முடியாம போயிடுச்சேன்னு நினைச்சேன். என்னால தாங்கவே முடியலத்தா. என்ன இது இப்படி பேசுற? காலம் முழுதும் நீ இப்படி இருக்க போறியா? இந்த பாரு, உன் நோய் ரொம்ப சீக்கிரத்துல குணமாக போகுது. அதுக்கு பிறகு நீ தான் அவனை வளர்க்க போற. சரி அழாதே, சரி சரி. அது வரையிலும் நான் வளர்ப்பு தாயார்னு வளர்க்கிறேன். அதுக்கு பிறகு நீ தான் தாய், நீ தான். ஏமா அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை, ஒண்ணும் இல்ல. நீ மறைச்சிட்ட உன் மனசுல இருக்கிற துன்பம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நானும் ஒரு பெண்ணுதான். தான் வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை தன்னை அம்மான்னு கூப்பிடாம அடியோடு மறந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தா எந்த தாழ்வுலம் தான் துடிக்காது? பிள்ளையாம் புள்ள, சேச்சே இந்த பிஞ்சு வயதுல. அத்தை தயவு செஞ்சு குழந்தைய ஒண்ணு சொல்லாதீங்க. அவனுக்கு என்ன தெரியும்? குழந்தைய சொன்னதா அப்படியே குமரல்ல வந்துடுச்சாக்கும். தாய நாடாது குழந்தை ஒரு குழந்தையா? குழந்தை குழந்தைன்னு நீ தான் உருகிறிய தவிர அந்த பையன் உன் முகத்தை ஏறிட்டு பாக்குறானா? எப்படி பாப்பா அவ என் முகத்தை பார்க்கும்படியா? நான் அவனுக்கு என்ன செய்திருக்கேன்? வாடி போன செடி தண்ணீருக்காக மேகத்தை பாக்குற மாதிரி அவனுக்கு பசிக்கும் போதெல்லாம் ராஜா தலை நிமிர்ந்து பார்த்தப்போ நான் பாலா ஊட்டினேன். அவ அழுத போதெல்லாம் நான் ஆறாரோ படி தூங்க வச்சேனா? சாப்பிடாம அடம் பிடிக்கும் போதெல்லாம் அம்புலியை காட்டி வெள்ளி கிண்ணத்துல பாலும் சோறும் பிசைஞ்சு அள்ளி அள்ளியா கொடுத்தேன். இல்லையே, அவனை எப்படி எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நான் கற்பனை பண்ணியிருந்தேனும் அவ்வளவு கற்பனையாவே இருந்து கருகி போச்சே, கருகி போச்சு. நான் தான் அவனுக்கு ஒண்ணுமே செய்யலையே, எல்லாம் அவங்க அப்பா தானே செய்தாங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்தவ நீ இல்லையா? பெத்துட்டா மட்டும் போதும் பாத்தே, பேணி வளர்க்க வேண்டாமா? அவ ரோஜா பூ முகத்தை முத முதல்ல பார்த்த உடனே நான் பட்ட வேதனை எல்லாம் ஒரே நிமிஷத்துல சந்தோஷமா மாறிடுச்சு. தாய்ப்பாலத்தா அவனுக்கு ஊட்ட முடியல. தாய் பாசத்தையாவது அவன் உணரும்படியா செய்யறதுக்கு இந்த பாவைக்கு என்ன சந்தர்ப்பம் கிடைச்சது? பாசங்கிறது சந்தர்ப்பத்தினாலேயும் பழக்கத்தினாலேயும் உண்டாகிறது இல்லம்மா, அது ரத்தத்துல ஊர்னது. அந்த ரத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போதாவது என் ராஜா என்ன பத்தி தெரிஞ்சுக்க மாட்டானா? அது வரைக்கும் இப்படியே தனியா உட்கார்ந்து அழுது தமா இருக்க போறியா? என் பிள்ளை என்ன பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை யுகமானாலும் அத்தனை காலத்துக்கு நான் உயிரோடு இருக்க விரும்புறேன். ஏன் இப்படி எல்லாம் உளற? உன்ன சொல்லி குத்தம் இல்ல. குழந்தை என்ற நிலை காலாக்கி நான் அப்பா இருக்கிறானே அவனை சொல்லணும். என்னடா பிள்ளை தாய நாட மாட்டேங்கிறானே, சதாவ புலம்புறாளே, அதனால பிள்ளைய அந்த பாதையிலே திருப்பி விடணுமேனு அவன் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறானா? அத்தே, அவங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? பிள்ளைக்கு தாய் வந்துதான் செய்யணும். அவர் எந்த காரியத்தையும் விட்டு வைக்கலையே. அதனாலதான் பிள்ளை தாய நாடாம இருக்குதேங்கிற எண்ணமே அவருடைய மனசுல வரல.
புருஷனையும் ஆதரிச்சு பேசுற, பிள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. அடடா, இந்த பிரச்சனை என்னைக்குதான் தீருமோ கடவுளே. அவ்வளவு பெரிய ஆபத்து நடந்திருக்கு, பேரன் தப்பிச்சது பெருமாள் செயல்னு சொல்லு. அதை ஏப்பா கேக்குறீங்க? அந்த பயத்துல ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் என் மனசு விட்டு போக. இத பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ அது எனக்கு தெரியாது. உங்க பேரனை காப்பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க? லட்டாவையும் குழந்தையும் நான் என் வீட்டுக்கு அழிச்சு போயிடுறேன். அது எப்படிப்பா முடியும்? குழந்தை பிரிஞ்சு அவரால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ சும்மா இருமா. இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பாத்துல, அந்த சிங்கம் வரலன்னா உன் குழந்தைகளுக்கு என்ன ஆயிருக்கும்? பேசாம உங்க அப்பா சொல்றபடி கேள். குழந்தைய பாக்கணும்ன்ற ஆசையில மாப்பிள்ள வீட்டுக்கு வருவாரு, அதுக்கு மேல நான் ஆக வேண்டியத பாத்துக்கிறேன். ஒரு தப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலத்து மாப்பிள்ளைங்க மனைவிங்கிற ஸ்பேனரை எடுத்துக்கிட்டு மாமனார் என்ற நட்டை கைட்டிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம மாப்பிள்ளை செஞ்சிட்டா நான் என்ன செய்யறது? அப்படி எல்லாம் உங்ககிட்ட தவறா நடந்துக்க மாட்டான். லதா புறப்படுமா. அத்தை அவரும் வரட்டும், எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. சரிதான் போ. அவன் வந்ததுக்கு அப்புறம் சாமானியமா குழந்தைய விட்டுடுவானா? சீக்கிரம் புறப்படுமா. அத்தை அவர்கிட்ட சொல்லாம போறது தவறுன்னு என் மனசுக்கு படுது. அதெல்லாம் ஒண்ணு வராம நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா புறப்படு. என்ன பொண்ணு ரெண்டு பேரும் மலை மாதிரி நின்று சொல்ற கேட்க மாட்டேங்குதே. அப்பா நான் சொல்றது கொஞ்சம் நீ ஒண்ணு சொல்லாத பேசாம. அடடா அவன் வர்ற நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் புறப்படுமா.